அண்ணே அண்ணே இது வரைக்கும் நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை எல்லாம் வந்து மனசுல வச்சுக்காம எப்படியாவது அடுத்து வர மூணு மேட்சையுமே வந்து ஜெயிச்சு எப்படியாவது எங்களை செமிஃபைனலுக்கு அனுப்பிடுங்கண்ணே நாங்க செமிஃபைனலுக்கு போறோமா இல்லையா அப்படின்றது உங்க கையில தான் வந்து இருக்கு எப்படியா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்களேன் இப்படி வந்து பாகிஸ்தான் இந்தியா கிட்ட வந்து கேட்கற மாதிரி தான் பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய பரிதாபமான நிலைமை வந்து ஏற்பட்டு இன்னைக்கு நம்ம வீட்டுல பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் பாகிஸ்தான் கண்டினியூஸா ரெண்டு மேட்ச் வந்து தோத்தனால அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து வந்திருக்குன்னா அடுத்து வரப்போ

ஜெயிச்சிடும் ஃபோர் பாயிண்ட்ஸ் எடுத்து நம்ம ஃபஸ்ட் பிளேஸில் வந்து இருக்கும் ரெண்டாவது பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா வந்து இருக்காங்க மூணு பாயிண்ட் எடுத்து இப்போ பாகிஸ்தானுக்கு என்ன டார்கெட்னா சவுத் ஆஃப்ரிக்கா பின்னாடி தள்ளி அவங்க வந்து செகண்ட் பிளேஸ் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து செமிஃபைனலுக்கு வந்து போயிடுவாங்க அதனால சவுத் ஆஃப்ரிக்காவை எப்படி பின்னுக்கு தள்ளுறது அப்படின்னு வந்து கேட்குறீங்க அதுக்கு தான் பாகிஸ்தான் என்ன என்ன ஒரு யோசனை பண்ணுறாங்கன்னா அதான் நம்ம இந்தியாவுக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் வரப்போற மேட்ச்சில் நம்ம இந்தியா வந்து சவுத் ஆஃப்ரிக்கா வந்து வீழ்த்திட்டோம் அப்படின்னாவே சவுத் ஆஃப்ரிக்கா வந்து பின்னாடி போயிடுவாங்க பாகிஸ்தான் ஈஸியாக சவுத் ஆஃப்ரிக்கா வந்து வீழ்த்தி பாகிஸ்தான் செமிஃபைனலுக்கு வந்து போயிடுவாங்க இருக்காமல அதனால நீ வந்து சவுத் ஆப்பிரிக்கா தோக்கடி நானும் சவுத் ஆப்பிரிக்கா வந்து தோக்கடிக்கிறேன் ரெண்டு பேரும் சேர்ந்து செமிஃபைனலுக்கு வந்து போயிடும் எப்படி சூப்பராக இருக்கா கணக்கு அப்படின்னா வந்து பாகிஸ்தான் இப்போ கால்குலேட்டர் எடுத்து வந்து கணக்கு வந்து போட்டுட்ருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் வந்து பாகிஸ்தான் கண்டினியூஸாக ரெண்டு மேட்ச் வந்து தோத்தன் தோத்தது தாங்க இவங்க நினைக்கிற மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா அவ்வளோ ஈஸியாக தோக்கடிச்சிட முடியுமா இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா மேட்சாக ரொம்பவே டஃபாக போகும் ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா அப்போ ஏற்பட்ட ஃபார்மில் வந்து இருக்காங்க முன்னாடி நடந்த சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் பங்களாதேஷ்க்கும் நடந்த மேட்ச்சில் சவுத் ஆப்பிரிக்கா பட்டை கிளப்பிட்டாங்க ஏய் நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருக்க வேண்டியது ஜிம்பாவே கூட நடந்த மேட்ச்ல மழை விழுந்தனால இந்த இடத்துல வந்து இது பத்தான்னு சொல்லிட்டு வாங்கிட்ட வேற தோக்கணும்னு சொல்லிட்டு பங்களாதேச பட்டைய கிளப்பிட்டாங்க இருநூத்தி அஞ்சு ரன் டீ மனுஷன் வந்து நொறுக்கி தள்ளிவிட்டாப்ல அப்பேற்பட்ட ஃபார்ம்ல இருக்க டீம் போய் நான் வந்து ஈஸியா வந்து வீழ்த்தி செமிஃபைனலுக்கு வந்து வந்துருவேன் இதெல்லாம் வந்து நல்லாவா வந்திருக்கு உண்மையிலேயே வந்து பாகிஸ்தான் சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் அப்படின்றது ரொம்பவே டஃபா தான் வந்துருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சவுத் ஆப்பிரிக்கா ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஃபார்ம்ல வந்து இருக்காங்கன்னு சொல்லணும் இவங்க ஈஸியா பாகிஸ்தான் சொல்ற மாதிரி நாங்க சவுத் ஆப்பிரிக்கா தோக்க படிச்சுட்டு நாங்கள் வந்து செமிஃபைனலுக்கு வந்து வந்துடுறோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து வர முடியாது ஏன்னா சிம்பாபே கிட்டே எப்படி வந்து மண்ணக்க வேணாங்கன்னு நம்ம வந்து பார்த்தோம் அந்த மாதிரி இருக்கும்போது சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு பேய் டீம் மாதிரி வந்திருக்கு அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டம் தான் வந்து பாகிஸ்தானுக்கு பாகிஸ்தான் வித்தியாச வித்தியாசமான கால்குலேஷன்லாம் வந்து போடுறாங்க எப்படி வந்து செமிஃபைனலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது ரொம்பவே வந்து குறைஞ்சிருச்சு இன்னும் நம்ம செமிஃபைனலுக்கு போயிட முடியாதா கொஞ்சமாவது வாய்ப்பு கிடச்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட்டரை எடுத்து இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் வந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் அது உண்மையிலே ரொம்ப சிரமம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இப்போ பாருங்க போன வருஷம் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்ல இதே மாதிரி ஒரு நிலமை தான் வந்து இந்தியாவுக்கு வந்து இருந்துச்சு உடனே இந்தியாவை எப்படிலாம் வந்து கிண்டல் பண்ணாங்க அவங்க தான் இந்தியாவோட ஜோலி முடிஞ்சு அப்படி சொன்னாங்க கடைசியில் எப்படி வந்து இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய அடி வந்து திருப்பி கொடுத்துருக்குன்னு ஆனால் பாகிஸ்தானோட நிலமா வந்து இந்த மாதிரி பரிதாபமாக வந்து ஆயிடுச்சு சரி இதெல்லாம் வந்து விடுங்க இப்போ குரூப் பி பொறுத்த வரைக்கும் வந்து யார் செமிபைனலுக்கு போவாங்க அப்படின்றது ஆல்மோஸ்ட் இன்னைக்கு நடக்கிற மூணு மேட்சஸை வந்து வச்சே வந்து நமக்கு வந்து உறுதியாயிருங்க ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ்க்கும் ஜிம்பாவேக்கு மேட்ச் வந்துருக்கு அதுக்கப்புறம் வந்து பாகிஸ்தானுக்கு நெதர்லாண்டுக்கும் மேட்ச் இருக்கு நம்ம இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் மேட்ச் வந்து இருக்கு நம்ம இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் அதுக்கப்புறம் பாகிஸ்தான் மேட்ச் வந்து வச்சாலே வந்து நம்ம ஈஸியா வந்து கணிச்சிடலாம் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் வந்து யார் செமிஃபைனலுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கே நமக்கு வந்து தெரிஞ்சிடும் போறது வந்து பாக்கலாம் இந்த மூணு மேட்ச்ல வந்து என்ன நடக்குது யார் வந்து ஜெயிக்கிறாங்க அப்படின்றத ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்